Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். இந்த கொரோனா டைம்ல எல்லாரும் ரொம்ப சேஃபா இருப்பீங்க அப்படி நம்பறோம். நம்ம நியூஸ்ல எல்லாம் கேள்விப்பட்டுட்டு இருக்கோம் இந்த கொரோனாவோட தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமா குறஞ்சிட்டு இருக்கு அப்படி. என்னடா கொரோனாவோட தாக்கம் குறஞ்சாலும் கொரோனா ஏற்படுத்தின வறுமையோட தாக்கம் பல குடும்பங்கள அதிகரிச்சிட்டு இருக்கு அப்படினா சொல்லணும். குறிப்பா பார்த்தோம் அப்படினா தினக்கூலி போறவங்க அவங்களோட வாழ்க்கை வந்து பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ வந்து கொரோனா டைம்ல வந்து வீட்டுக்குள்ள இருக்குறதா நம்ம சேஃப் அப்படினு சொன்னாங்க. வீடே இல்லாதவங்களுக்கு எப்படி நம்ம பாதுகாப்பு உறுதிப்படுத்த போறோம்? இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படினு பார்த்தனாக்கா அம்பத்தூர் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் அந்த சிக்னல் கிட்ட அது பைபாஸ் பிரிட்ஜ் இருக்கும். அந்த பிரிட்ஜு கீழே தான் வந்து நம்ம இருக்கோம். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சமூக மக்கள் வந்துட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க. வீடு இல்லாமல் இங்கே வந்துட்டு இந்த பிரிட்ஜுக்கு அடியில் தான் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த கொரோனா டைமில் அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோங்க ஐயா. ஐயா நாங்கள் வந்துட்டு ஒரு ஃப்ளட் பாரத்தில் இருக்கிறோம். நாங்கள் வந்து ஒரு 20 குடும்பம் இருக்கிறோம். நாங்கள் ஏதோ சாப்பாடு தண்ணி இல்லாத, ஒரு அரிசி இல்லாத, ஒரு எண்ணெய் இல்லாத, ஒரு காய்கறி பதார்த்தம் இல்லாத, நாங்கள் இந்த லாக்டவுனில் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களால் முடிஞ்சது உங்கள் கையால் அரிசி, இந்த காய்கறி பதார்த்தம், எண்ணெய் முன்ன வாங்கி வந்து கொடுத்தாக்கா நாங்கள் இருக்கிற ஏதாவது ஒரு வெறும் பொறுக்கி கூட நாங்கள் ஆக்கி சாப்பிடுவோம். உங்களுக்கு வீடு வாசல் இல்லை. நாங்கள் வந்து பிளட்பாரத்தில் தான் இருக்கிறோம். இந்த விரும்பி சாப்பாடு கொடுக்குறது சாம்பார், பொங்கல் என்னவே கொடுக்குறாங்க. அந்த பசங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அரிசி கொடுத்தா நாங்கள் ஏதோ நாங்கள் ஆக்கி சாப்பிட்டுடுவோம் ஐயா. சரி, நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து இந்த லாக்டவுனில் போடுறதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க? இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க? நாங்கள் அதே தொழில் தான். நாங்கள் மேக்னெட் வச்சு நம்ம வந்து ரோடாக பென்சர் ஆகாத, காலில் குத்தாத, இந்த கம்பெனியாக நாங்கள் பிசுறு பொறுக்கிறது, மேக்னெட்டு காந்துக்கம் வச்சு நாங்கள் பிசுறு பொறுக்கிறது. நாங்கள் ஜெலிச்சிட்டு வாரத்துக்கு ஒரு நாள் ஏதோ ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போவாங்க. ஃபோன் பண்ணாக்கா 1000 ரூபா, 1500 ரூபா அப்படி ஒரு வாரத்துக்கு 2 வாரத்துக்கு போட்டோம்னாக்கா அது நாங்கள் வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டு ஏதோ இந்த பிரிட்ஜுக்கே கடுக்கிறோம். நம்ம ரொம்ப நாளாக இருக்கிறோம். ஏதோ நாங்கள் வந்து கூட இங்கே பிரிட்ஜு கட்டாத முன்னாடி நாங்கள் ஒரு 20 வருஷத்து இங்கே கடுக்கிறோம். நாங்கள் வீடு இல்லை, வாசல் இல்லை. நாங்கள் நம்ம ஒரு கம்பெனியால் வேலை இல்லை. எங்களுக்கு இந்த மேக்னெட் வச்சு ரோடாக பிசுறு பொறுக்கிறதா எங்களுக்கு வேலை இல்லை. இப்போ உங்களுக்கு வந்து வீடு இல்லைன்றீங்க. கவர்மெண்ட் வந்து இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வீடு அலாட் பண்ணி கொடுக்கறது அந்த மாதிரி எதாவது பண்ணியிருக்காங்களா? அது மாதிரி எதுவும் பண்ணி கொடுக்கல எங்களுக்கு. சின்ன வயசில் இந்த நாங்கள் எனக்கு 5 குழந்தைலேருந்து இங்கே தான் கடுக்கிறோம் நாங்கள். இங்கே அது மாதிரி கவர்மெண்ட்டில் இல்லை. இப்போ நான் நிறைய டைம் இந்த சைட் போகும்போது பார்த்துருக்கேன். உங்களை திடீர்னு வந்து போலீஸ் இங்கேருந்து வெளியே போ அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு இங்கே வந்துடுவீங்க. அப்போது அந்த மாதிரி டைமில் எங்கே போவீங்க? அது மாதிரி தான் இதே ரோட்டில் தான் இங்கேருந்து தோர்த்தாக்கா அங்கே தங்குவோம், அங்கேருந்து தோர்த்தாக்கா இங்கே தங்கிடுவோம். எங்களுக்கு வீடு இருந்தாக்கா நாங்களும் நம்ம வீட்டாண்ட போயிட்டாக்கா இங்கே எதுக்கு வர போகிறோம்? நம்ம வீட்டு வேலை பார்த்துக்கினு ஏதோ தொழில் செஞ்சுக்கினு போயிடுச்சுக்கின்னு போயிடுவோம் நாங்கள். சரி, இப்போ இந்த இந்த வாட்டி வந்துட்டு எலெக்ஷன் வந்தது இல்லையா? அதுக்கெலாம் நீங்கள் ஓட்டு போட்டிங்களா? அதெல்லாம் போட்டோம் ஐயா. ஓட்டு நம்மளுக்கு வந்து ஆதார் அட்டை இருக்குது. ஓட்டு போட்டுக்கிட்டோம் ஐயா. அது வந்து முதல்ல வந்து எம்ஜிஆருக்கு தான் போடுவோம் நம்ம. இப்போல்லாம் மு க ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுறோம் ஐயா. மாறிட்டோம் ஐயா. எனக்கு மு க ஸ்டாலின் எம்ஜிஆர் கார்லேருந்து இருக்கிறாரு, கருணாநிதி காத்துக்கிறாரு. ஏதோ எங்களுக்கு நம்ம உதவி பண்ணுவாரு சொல்லி, நல்லது பண்ணுவாரு சொல்லி நம்பிக்கையோட ஐயா தான் ஜெயிச்சுக்கிறாரு. ஆனால் குறிக்காட்டா அவங்க பக்கம் இருக்கிறாங்க இல்லையான்னு ஒரு சந்தேகமா அவர் இருப்பாரு. உங்களுக்கு ஆதார் கார்டில் கொடுக்குறாங்கன்னா என்ன அட்ரஸ் வச்சு கொடுப்பாங்க? யாருக்கு தெரியாத ஊர் ஊராக ஒன்று போய் பிடிச்சிட்டாங்க. எங்களுக்கு வந்து ஆதார் அட்டை தெரியா. திருவிழான்னு சொல்லி மங்கோல் போயிருந்தோம், கோயில் திருவிழான்னு சாமான் விற்கிறதுக்கு, அந்த பொம்மை கண்ணாடி சீப்பெல்லாம் விற்கிறதுக்கு. அங்கே ஆதார் கார்டு பிடிங்கோ, எங்கே ஒன்றாலும் பிடிச்சிக்கோலாம். அது வந்து ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆதார் கார்டுனாக்கா ஒரு பொறுப்பு மாரின்னு சொன்னாங்க. அங்கே பிடிச்சிக்கணும் ஐயா. வண்டிக்கிட்ட ஆந்திரிலேருந்து. அப்போ அந்த ஆதார் கார்டு வச்சு இந்த வாட்டி ஓட்டு போட்டிங்க? அந்த ஆதார் கார்டு வச்சு தான் ஓட்டு போட்டேன் ஐயா. சரி, இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு வீடு வேணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் கிட்ட கேட்டிருக்கீங்களா? கேட்டோம். போய் கேட்கணும்னு தெரியல, கேட்கல, படிக்கல, நம்மளுக்கு அறிவு இல்லை. அது நம்மளுக்கு யாருக்காவது சொல்லி கொடுக்குறது ஆள் கூட இல்லை. நம்ம இப்போ இந்த பசங்களாம் வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்களா? இப்போ இல்லை, லாக்டவுனுக்கு முன்னாடி இல்லை ஸ்கூலுக்கு போய் ஸ்கூலுக்கு போனாங்க ஐயா. நம்ம காவல்துறைங்க வந்து போலீஸ் மூலயமா இந்த பற்றாவூரில் பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சாங்க. இந்த குழந்தைங்க வந்து ஒரு 3 ஆவது 4 ஆவது படித்து நின்று போட்டாங்க, போகல. தண்ணி வசதி இல்லை குளிக்கிறதுக்கு, அப்புறம் வந்து யூனிஃபார்ம் துவைக்கிறதுக்கு தண்ணி இல்லை, குடிக்கிறதுக்கே தண்ணி கொஞ்சம் கஷ்டம். அதனால அந்த குழந்தைங்க சரியாக தண்ணி குளிக்கிறது இல்லை, துணி துவைக்கிறது இல்லை, லாரிக்கார ஊட்டி போகிறதா எங்களுக்கு தண்ணி அது நின்று போட்டாங்க. இப்போ இந்த லாக்டவுனில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சாப்பாடு அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ வந்து என்ன மாதிரியான வேலைலாம் இப்போதைக்கு நீங்கள் செய்கிறீங்க இந்த லாக்டவுன் சமயம்? வேலையிலையா சும்மா தான் உட்காந்துக்கிறையா, கொஞ்சம் சாப்பிட்றோம். பிரியாணி சாரம் கொடுக்குறாங்க, பிரிந்தி சாரம் கொடுக்குறாங்க. தண்ணி முடிச்சு 2 ஜக்கு 3 ஜக்கு தண்ணி தான் குடிக்கிறோம். ஆனால் அரிசி வாங்கிட்டு வந்து ஏதோ ஒரு எண்ணெய் பருப்பு மீறுப்பு ஏதாவது காய்கறி மீக்கறி உங்களால் முடிஞ்சது செய்யுங்க. வீடு தான் தரல, சாப்பிடணும் கொடுங்க. இல்லை இப்போ நீங்கள் வந்துட்டு கவர்மெண்ட் கிட்ட வந்துட்டு ஒரு கோரிக்கை வைக்கணும், எனக்கு வந்து இது வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன கேட்பீங்க? ஒரு நல்ல இடமா பாட்டி ஒரு வீடு கொடுத்தா ஏற்றிக்கிறையா, கோயிலே வீடு வீடு கட்டி கொடுத்தாக்கா. நாங்களும் எத்தனையோ பேர் வாயுறாங்க, எங்களுக்கு அந்த வாழ்க்கை வீடு கட்டி கொடுத்தாங்களா. கருணாநிதி காலத்தில் வந்து வீடு கட்டி கொடுத்தாங்க. ஜெயலலிதா காலத்திலே ஜெயலலிதா அம்மா வீடு கொடுத்தாங்க. கருணாநிதி காலத்தில் கருணாநிதி ஐயா வீடு கொடுத்தாரு. எங்கேயுமே நம்மளுக்கு வீடு கொடுக்கல. நம்ம மு.க.ஸ்டாலின் சார்பாவது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு வீடு நல்ல வீடு கட்டி கொடுத்தாக்கா. அந்த காலத்தில் வந்து ஜெயலலிதா எம்ஜிஆர் கருணாநிதி இருக்கும் போது காலத்தில் எங்க குடும்பத்தில் யாருமே வீடு வாங்கல, படிக்கல. எங்க அப்பா அம்மா செஞ்ச தப்புக்கு நாங்க புள்ள என்னையா செய்ய போறோம். நாங்க அவங்க தான் வீடு வாங்கல. எங்களுக்குன்னு நம்பி நீங்க ஏதாவது உதவி செய்ய மாட்டீங்களா? எத்தனை வருஷம் தான் இந்த பிளாட்பார் ரோட்ல தான் படுக்கிறது ஐயா. உங்களால செய்யுங்க ஐயா. இல்லை இப்போ இந்த மழை டைம் இந்த மாதிரி டைம்லாம் என்ன பண்ணுவீங்க? அந்த பக்கம் ஓடிடுறது, அந்த பக்கம் சாரல் வச்சா இந்த 4 மாசம் மழை பெஞ்சது பாருங்கய்யா, காத்தும் புயலுமா. அப்போ கூட இங்கே தான் இருந்தோம்யா, கோயந்த குட்டிமா வாங்கி இங்கே தான் ஒரு தேரை படுதா போட்டி மேலே படுதா போட்டி அப்படியே குஞ்சு உட்காந்து இல்லையா. இந்த பிரிட்ஜியாண்டா இந்த கல் ஓரத்தில் தான் இப்போ உட்காந்து இருந்தோம்யா. எல்லாரும் பேருக்கும் வீடு வசதி எல்லாம். நீங்க இங்க மட்டும் எத்தனை பேர் இருக்கீங்க? 20 குடும்பம். இது பாருங்க, முதல்ல இது ஆதார் கார்டு, இது வந்து தெலுங்கு ஆந்திரா கார்டு வைசாக்கு தரவிலா. பிறந்தது நம்ம தமிழ்நாட்டில் தான் பிறந்தது. நான் தமிழ்நாட்டில் பிறந்து நான் வளர்ந்தது வந்து பொன்னேரி வளர்ந்து பொண்ணு எடுத்த வீடு வந்து திருமலை வாயில். நான் ஆதார கார்டு மட்டும் எங்கேயோ வைசாக் போய் எடுத்தேன். இது காரணமாக தெரியல. வீடு இல்லை, நிலம் இல்லை, பூமி இல்லை, வீடு இல்லை, தண்ணி இல்லை, எங்கேயுமே இல்லை. ஒரு வேலைக்குன்னு போனேன், அங்கே இருக்க முடியல, சாப்பிட முடியல. அங்கேருந்து ஓடி வந்த மறுபடியும் நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் ஓடி வந்தோம். ஏதோ இந்த மண் பொறிச்சு ஏதோ இரும்பு பொறிச்சு சாப்பிட்டுன்னு இருக்கிறோம். குழந்தைங்க 3 குழந்தைங்க வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க லாக்டவுன் முன்னாடி. லாக்டவுன் முன்னாடி இது மாதிரி தொழில் தான் பொறுக்கிறது. எங்கெங்கே ஊராக போகிறது, 2-3 இரும்பு போகிறது. ஆனிங்கோ வந்து ரோட்டு மேலே கடந்தா வண்டிங்கோ இடிச்சு ஒடியும் சொல்லி அது பொறுக்கி போய் காலங்களில் போட்டு 200-300 அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே போவோம். உண்டியல் கட்டி கொடுப்போம், குறிவாடிக்க உண்டியல் கட்டி கொடுப்போம், மணி வாங்கி கொடுப்போம். அவன் வைஜாக்கில் போய் எடுத்தேன் ஒரு காரணமாக. ஏதோ இரும்பு தொழில் அதே போய் பொறுக்கி சாப்பிட்டு காசு இல்லாமல் அங்கேருந்து அங்கே இருக்க விட மாட்டேங்கிறாங்க. தமிழ்கார ஊரில் இந்த ஊரில் வந்து எல்லாம் திருடு பண்ணுறீங்கன்னு சொல்லி குறிக்கார் சொல்கிறாங்க. நாங்கள் எந்த காலத்தில் குறிக்கார் நாங்கள் திருடு பண்ணுறதை பார்த்துக்கிறீங்க. இந்த அளவுக்கு திருடு பண்ணுற ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி வாய்க்கையில் இருக்க முடியல. அவங்க எங்கெங்கோ திருடு பண்ணுறவங்களாம் எங்கள் மேலே போடுறது, நாங்கள் ஓடுறது. ஓடி லாட்டில் போய் அங்கே போய் ஆதார் கார்டு ஒன்று, ஆதார் கார்டு இது கொடுத்ததானே கொடுத்துட்டாங்க டக்குன்னு. இது ஒரு ஆபத்துக்குன்னு போய் கேட்கும்போது, ஒரு ஆபத்துக்கு நாங்கள் போய் இது காட்டும்போது தெரியுமா, நீங்கள் அந்த ஊருக்கார இந்த ஊருக்கு எதுக்கு வந்தீங்க, இது மாதிரி பொறுக்கி சாப்பிட்றோம், இந்த ஊரில் 1 நிமிஷம் இருக்கக்கூடாது, ஓடி போங்கன்னு சொல்கிறோம். அங்கேருந்து 3 குழந்தை படிக்க வசதி இல்லாத ரோடு மேலே போய் அந்த ஊரில் போய் காய்ஞ்சி சாப்பிட்டேன். எப்போ நம்ம தமிழ்நாட்டிலே போய் ஏதோ மண்ணு தூசியை பொருந்தி சாப்பிட்டுலாம், இந்த ஊரில் வந்து நம்ம சாப்பிட முடியாதுன்னு சொல்லி மறுபடியும் அந்த 3 குழந்தை எடுத்துக்கின்னு அதே பிள்ளையோட பிறந்து வந்துக்கிறேன். என் கல்யாணம் இப்போ வந்து 25 வருஷம் ஆகுது. 3 குழந்தை, வீடு இல்லை, நிலம் இல்லை, எதுவுமே இல்லை. கல்யாணம் 25 ஆகுது. 3 குழந்தைங்க பார்த்தாமோ. இந்த 3 குழந்தைக்கும் என் மனைவியை 3 பேர், எங்களுக்கு வீடு இல்லை, நிலம் இல்லை. இதே போல் இன்னும் இருக்கிறாங்க ஜனம். எங்க ஜனம் இன்னும் இருக்குறாங்க. இந்த அம்பத்தூர் இந்த bridge கீழ மட்டும் எத்தனை குடும்பம் இருக்கும்? இருப்பாங்க. எப்படி இருந்தாலும் ஒரு 100 பேர் இல்ல 150 பேர் இருப்பாங்க. எப்படி இருந்தாலும் பாதி பேருக்கு வீடு கல்லணாய் கூட பசங்க இருக்குறாங்க. சின்ன சின்ன பசங்க இருந்தாலும் ஓடுறாங்க. எங்கோ வீடு தேடுறதுக்கு ஓடுறாங்க. அங்கேயும் தர மாட்டேங்கிறாங்க. ஓடி வந்துடுறாங்க. இப்போ இந்த நைட் டைம்ல உங்களுக்கு வந்து பாதுகாப்பு எப்படி இருக்கும்? பாதுகாப்பா அதை சொல்றேன். கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பாருங்க. கொஞ்சம் இருந்தோம் நாங்க காட்டுறேன். இத்த பாருங்க எங்க வாழ்க்கை என்ன மாதிரி நடக்குதுன்னு இப்ப பாருங்க. பல்ல வேற பல்ல வந்தா கோசல நில்ல வச்சு பட்ட போடுறாங்க. வராங்க வராங்க ஜனம் பாத்தா கோசல கீச்சிச்சி பல்ல பிச்சோடு பாருங்கயா. இந்திக்காரங்க எல்லாம் எவ்வளவு ஆட்சல் எவ்வளவு பண்ணாலும் அவங்க போக மாட்டாங்க. அந்த கோசல வாங்குறதுக்கே இப்ப 2500 ரூபாய் ஒரு கோசல. அது இங்கலையா அவங்கள வாங்கி வர்றது. அது வாங்கி வந்து ஏதோ போட்டி பார்த்தாக்கா கோயந்த குட்டி வாங்கினி இந்த இந்திக்கார நான் இந்திக்கார வந்தா கீச்சி கீச்சி இதுக்கு அப்புறம் செஞ்சு எவ்வளவு கோசல ஏத்திறாங்க யா இந்திக்காரங்களா யா காணவே காணா போல பாத்திரல பார்த்தா இந்த மாதிரி கீச்சிடி காய பொண்ணுங்க எல்லாம் பார்க்க மாட்டீங்கறாங்க. ஆம்பளை எல்லாம் பார்க்க மாட்டீங்கறாங்க. கோயில கூட ஏத்தி போட்டு எவ்வளவு நிமிஷம் அந்த போய் இந்த மாதிரி ஓட்ட போட்டு கை வைக்கறாங்க. வீடு இல்ல நிலம் இல்ல என்ன இருக்குது நாங்க இருக்குறதுக்கு இந்த மாதிரி போய் இப்பதான் எங்க குறிகார்ல வந்து ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் அதை தண்டிச்சுன பாக்குறோம் நாங்க. எனக்கு எங்களுக்கே இந்த மாதிரி பண்ணிக்கினே இருக்காங்க ரோடு மேல. இதெல்லாம் யார் பண்ற வேலை? இதெல்லாம் இந்திக்காரங்க வர்றாங்க போறாங்க வந்து கீச்சிடுது. அது சொல்றது யாருமே இல்ல. இந்திக்கார வந்து கீச்சிட்டு அந்த பொண்ணு உள்ள ரெண்டு பேருக்கு புடிச்சு கொடுத்தோம். முடியல ரெண்டு பசங்க முன்ன நாள் தான் ஒருத்தருக்கு அடிச்சு ஓடி அத எடுத்துனோம். அவங்க வந்து அடிக்க ஓடி வந்தாங்க 1000 பேர் மேல. பசங்க ஆம்பள பசங்க எடுத்துக்கினே இந்த பொண்ணு படுத்து இந்த பொம்பளை அதுக்குள்ள அந்த பொண்ணு படுத்து இருக்குது. அந்த இந்திக்காரங்க அவ்ளோ பொண்ணு இருந்தாலும் இந்திக்கார வந்து அந்த கொசல கீச்சிட்டு இந்த கோயந்த இடக்க வந்தாங்களோ என்ன பொம்பளைக்கிட்ட வந்தாங்களோ பொண்ணுக்கிட்ட அந்த மாதிரி நிலைமையில நாங்க இருக்கிறோம். இந்திக்காரி பிடிச்சிக்கின்னு நாங்க அடிக்கல. ஒரு 4 பசங்க 4 ஆளுங்க சம்சார ஆளு வந்து ஊர்க்கார வந்து அடிச்சு அந்த பையனுக்கு அப்படி அனுப்புறாங்க. அந்த இந்திக்காரி மீன்கார விக்கிற மீன்கார ஓடி வந்து அவர் அடிக்கிறாரு. எங்களால அடிக்க முடியல. அடிச்சா எங்க 100 பேர் யாரும் பிடிக்க மாட்டேங்கிறாங்க. பேச விட மாட்டேங்கிறாங்க. யாரும் அடிக்க விட மாட்டேங்கிறாங்க. 300 பிடிங்க வந்து குடுத்துட்டு போயிடுறாரு. இதுக்கு மேல சாவு அந்த கொரோனா வந்தா நல்லதா இருக்கும் உங்களுக்கு. இதுக்கு மேல சாவு வந்தா உன் என்ன பண்றது? இல்ல இப்போ உங்களுக்கு வந்துட்டு யாருமே முன்னெடுக்கலையா? வீடு வேணும் நீங்களும் யாருக்கிட்ட அது பேருக்கு வீடு இருக்காங்க. அது பேர் வீடு என்ன போறது? எல்லாம் பாதி பேருக்கு வீடு இருக்குது. ஆனா பாதி பேருக்கு வீடு இல்ல. வயசாகி போய் எனக்கே இப்போ 20 வருஷம் ஆகுது. இப்போ கோயம்புத்தூர் எனக்கு வீடு எங்க வீடல. இது ஒண்ணு தவிர எங்க மேல எதுமே இல்ல. இது ஒண்ணு தவிர எங்க அம்மா அப்பாக்கு ஒரு வீடு கொடுத்தாங்கயா. இங்க திரும்பலைல போய் நின்ற மாட்டாங்க. வீரா கோயில் 10 பேர் வராங்க. 10 பேர் பேசுறாங்க. ஆனா அது போல தான் நிக்கும். ஆனா மழை டைம்ல எல்லாம் இதுதான் இந்த வீடு கூட அடிச்சு தேடுவாங்க. அந்த மழை போய் அந்த ரோட் மேல நிப்போம். ரோட் மேல நின்னு பிஸ்கார வந்தங்க சாமனல்ல வாரிட்டு போறாங்கயா. ஆத்ரம் மித்ரமல்ல வாரிகினி 1 ரூபாய் 2 ரூபாய் எங்கங்கோ சாகல இருக்குது. இதே மாதிரி அதேல இந்த சாகட டப்பாங்க அது கவி அது வெச்சிருந்தாலும் எங்கோ 1 ரூபாய் 2 ரூபாய் சேர்த்து அந்த மசாலா கடை வரது அதுல போய் ரெண்டு இரும்பு காரையில போய் அத கூட போய் ஏத்தி போறாங்கயா. டப்பாங்க தான பானி கடக மாதிரி பீலோ தான கங்கம்பி அதேல வீடு தர கர்மதரா போ. உன் கர்மதரா போட்டுக்கோ. இருந்து அந்த டப்பா கவி அந்த டப்பா ஒரு கேரண்டி ஒரு கிண்ணம் அந்த மாதிரி ஓட்டையெல்லாம் எடுத்து வந்து வச்சிருந்தாலும் ஆர்பிஸ்கார் எல்லாத்தையும் வாரி போயிடுவாங்க. இந்த ஆர்பிஸ்கார் வாரி போயிட்டா நம்ம என்ன இருக்குது? மறுபடி சேர்க்கணுனாக்கா அந்த டப்பா அந்த துணி எங்கெங்கோ வர்றவங்க காயத்தை போடுறவங்க எல்லாம் ஒரு துணி கொடுத்துட்டு போவாங்க. இப்போ கூட ஒரு துணி வாங்கி வந்து கொடுத்தாங்க. அது போட்டு தான் இந்த ரோடுமே கிடக்கும். இப்படி உட்காந்து இப்படி ஏந்திரிச்சா போகும் மண். சரி இப்போ நீங்கள் வந்துட்டு இது கேட்டதுனால மாஸ்க்கு இதெல்லாம் போடணும்னு சொல்கிறாங்க. அதை வந்துட்டு நீங்கள் எந்த அளவு பாதுகாப்பாக இருக்கீங்க? எங்கள் மனசில் நாங்கள் பாதுகாப்பு தான் இருக்கிறோம். எப்படி ஏன்னாக்கா எங்கள் கூறிக்காரில் இன்னும் யாருக்கும் வரல நல்லா இருக்கிறோம். எங்கள் தேவ குலத்தில் நாங்கள் நல்லா தான் இருக்கோம். குழந்தை குட்டியோட மாசில் தான் நாங்கள் இருந்தாலும் ஒர்த்து வந்து தமிழ்நாடு எங்கே இருந்தாலும் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்துடும். யாருக்குமே வரல. அந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். நாங்களும் இருக்கிறோம். போன் மேலே போல் அடிச்சுட்டு தான் இருக்கிறோம். யாருக்கும் ஒரு தரதல் நடக்கல. நாங்கள் நல்லா இருந்தால் அது இல்லை. நீங்கள் அதுக்கு ஏதாவது மருந்து அந்த மாதிரி ஏதாவது நீங்களே உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எதாவது எடுத்துக்கிறீங்க? அந்த காலத்தில் வந்து நாட்டு வைத்தியம் சாப்பிட்டவங்க நம்மலாம் அந்த காலத்தில் நாட்டு வைத்தியம், நம்ம அப்பாலாம் நாட்டு வைத்தியக்காரங்கெல்லாம் அந்த நாட்டு வைத்தியம் சாப்பிட்ட உடம்பு நம்மளுக்கெல்லாம் குருவி சிட்டுக்குருவி எல்லாம் சாப்பிட்டு பைக்கப்பட்ட உடம்பு. இப்போ வந்தது வந்து ஆடு மாடு கோழி எல்லாம் ஊசிப்படி வைத்தது தான். நம்ம வந்து அந்த காலத்துலேருந்து எல்லாம் காட்டு பூனை மொசூல் அந்த மாதிரி சாப்பிட்டவங்க ரொம்ப பேர் நல்லா இருக்கிறாங்க. இல்லை இப்போ நல்லா சுத்தமாக கை கழுவணும் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு எந்த அளவு பாதுகாப்பாக இருக்கீங்க? இல்லை இப்போ பார்த்தோன்னாக்கா முன்னாடி இருந்தது வந்து இப்போ வந்து குழந்தைங்களாம் ரொம்ப பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் வீட்டில் மட்டும் எங்கள் ஏரியில் மட்டும் எங்கள் குறிகாரில் மட்டும் எந்த ஆபத்துக்கும் வரல. நாங்கள் நல்லதாக இருக்கிறோம். கடவுள் புண்ணியத்தில் நாங்கள் நல்லதாக இருந்து நல்லதாக வாழ்ந்துடும். மண் இருந்தால் கடவுள் நம்மளுக்கு கொடுத்தாலும் இந்த மண் அந்த மண்ணில் நாங்கள் நல்லதாக இருந்து சாகுறோம். உங்களுக்கு இருக்க முக்கியமான பிரச்சனை வந்துட்டு சாப்பாடு உங்களோட வீடு இந்த மாதிரியான பிரச்சனை எங்களுக்கு இல்லை தவிர அந்த மாதிரி பிரச்சனை எங்கள் வீட்டில் யாருக்கும் வரல. நாட்டில் எங்கள் நாட்டில் வரல. எங்கள் குறிகார் எல்லாம் ஓல் இண்டியில் வச்சுக்கிறாங்க, ஓல் இண்டியில் இருக்கிறாங்க, யாருக்கும் வரல. அந்த மாதிரி தகவல் எங்களுக்கு வரல. ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தீங்களா? எத்தனை கிளாஸ் படிக்கிறீங்க? 6th கிளாஸ் படிச்சுன்னு. அதுக்கப்புறமா எங்கள் அம்மா எல்லாம் சொல்லி போயிட்டாங்க. எங்கள் அம்மா எங்கள் அப்பா மட்டும் தான் இருக்காரு. எங்கள் அப்பா குடிக்கிறாரு. இதை எந்த வேலைக்கு போகாமல் நாங்கள் நாலு பொண்ணு ஒரு பையன். எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நான் 3 தங்கச்சிங்கெல்லாம் பூந்தமல்லியில் இருக்காங்க. வீடு இல்லை, எதுவுமே இல்லை. இந்த மாதிரி வெளியே தான் தூங்குவோம், வெளியே தான் வச்சு இந்த மாதிரி கொசு வேலையில் அங்கே தூங்கிட்டு வருவோம். இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? இந்த இதில் இங்கே தான் இருக்கிறோம். நான் எங்கள் அப்பா மட்டும் அங்கே தான் இருக்கேன் பூந்தமல்லியில். 2 நாள் யார் கூட இருக்கீங்க? இங்கே எங்கள் அத்தை கூட இருக்கேன். 2 நாள் பார்த்துட்டே போயிடுவேன். இப்போ நீங்கள் வந்துட்டு பார்த்தோன்னா நைட்லலாம் வந்துட்டு உங்களுக்கு எப்படி வந்து பாதுகாப்பு இருக்குது? பயமாக இருக்காதா வெளியே தூங்குறோம் அப்படின்னு? இங்கே சிசி கேமரா போட்டிருக்காங்க, எதுவுமே பயம் இல்லை. ஆனால் ஹிந்திக்காரங்க வந்து பார்த்துட்டே போகிறாங்க, பார்த்துட்டே வராங்க. 2-3 நாள் இந்த டைரை அந்த கொசுவால கீச்சு போட்டுறாங்க. பக்கத்தில் வயசு பொண்ணு பார்க்காம பக்கத்தில் வந்து போய் தூங்கிடுறாங்க. ரெண்டு நாள் முன்னாடியே ஒரு ஹிந்திக்காரை வந்து படுத்துட்டான் ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு கூட அப்புறம் அந்த ஹிந்திக்காரனுக்கு இப்போ வயசானு நினச்சோம். ஆனால் தெரியுமா வயசானு இல்லையா? ஒரு அண்ணா மீன் விற்கிறது வந்தார். அந்த அண்ணா அடித்து மூக்கெல்லாம் ஒடிச்சிட்டான். இந்த மூக்கில் அப்படியே ரத்தம் போய் நேர்ந்து நாங்கள் அமுச்சு விட்டுட்டோம். நீங்கள் போங்க, உன்னை தடி வந்தானாக்கா போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவான்னு சொல்லிட்டோம். அப்போ வந்து வரவே இல்லை. நீங்கள் போலீஸ்லாம் உங்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்காங்களா? சப்போர்ட்டாக இருக்காங்க. போலீஸ்காரங்க சப்போர்ட்டாக இருக்காங்க. ஆனால் அவங்களோட இங்கே காலி பண்ணுன்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு வேறு எதுவும் வீடுலாம் தரலையா? வீடெல்லாம் யாருக்கும் கொடுக்கல. இந்த மாதிரி ரோட்டில் எதாவது தூங்க ஆனால் எல்லோரும் கொடுத்துருக்காங்க. ஆனால் எங்களுக்கு மட்டும் கொடுக்கல. நாங்கள் ரொம்ப வருஷத்துக்கு நாங்கள் பிறந்ததே இங்கே தான் இருக்கிறோம். இப்போ நீங்கள் பெரிய பொண்ணு ஆனவனு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறேன்? என்ன வேலைக்கு போகணும்? எனக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு ஏதாச்சும் போலீஸ் வேலை பார்க்கணும்னு ஆசை. நீ போலீஸா? இந்த லாக்டவுன் முன்னாடி நீ ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தியா? இல்லை எத்தனை படிச்சுட்டு இருந்தேன்? போனேன் சார், 5வது படித்தேன், அவ்வளோதான். இப்போ திரும்ப ஸ்கூலில் திறந்ததுக்கப்புறம் போகணுன்னு ஆர்வம் தான். போவேன். யார் ஸ்கூலில் சேர்த்து விட்டது? அவங்க தான் வந்து சொன்னாங்க, வரீங்களா சொன்னேன். ஃபஸ்ட்டு நான் தான் போனேன். ஃபஸ்ட்டு என் மச்சா பிரச்சனை இருந்தா அவன் வெளியே போயிட்டான். அப்புறமா நான் போனேன். எந்த ஸ்கூலு? பட்ராங்கம் கவர்மெண்ட் பட்ராங்கம். என்னை பார்த்து எல்லா பசங்க வந்தாங்க. அப்புறம் அந்த போலீஸ்காரர் சந்தில் இருப்பார், அவர் வந்து கூட்டின்னு போவார். 8 மணி அப்படியே டெய்லி அவர் தான் கூட்டிட்டு போவார். டெய்லி அவர் தான். திரும்ப வரும்போது அவர் தான் வரும்போது. பேர் தெரியாது. அவர் பேர் தெரியல. இவர் பேர் டேவிட். உங்கள் பேர்? டேவிட் ராஜ். பெரிய பையனை ஆனதுக்கப்புறமா நீங்கள் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறேன்? பைக் ரேஸு, அப்புறம் ஃப்ரீ ஃபயரில் நான் ஒருத்தர் தான் டான் ஆகணும் ஆசை. எங்கள் அப்பா அம்மாவுக்கு நல்லா சாப்பாடு போடணும், அதுக்கப்புறம் பெரிய வீடு கட்டணும் ஆசை. அவ்வளோதான். இன்னும் யார் ஸ்கூலில் சேர்த்து விட்டது? ஸ்கூலில் யார் சேர்த்து விட்டது? போலீஸ்கார். சரி, இப்போ படித்து பெரிய ஆள் ஆனவனே என்ன அவ்வளோன்னு ஆசை இருக்கா? அதாவது ஆசை இருக்கு சார். டீச்சரா? என்ன சப்ஜெக்ட் டீச்சர்? என்ன 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 டீச்சர் ஆக போகிறேன்? மேக்ஸா தமிழா? அப்படியா? தமிழ் நல்லா பேசுவியா? அப்போ கற்றுப்பியா? கலெக்டரா? சூப்பர். நாட்டுக்கு நம்ம நாட்டுக்கு நல்லா காப்பாற்றும். அப்படியா? நம்ம நாட்டுக்கு காப்பாற்றும். நீங்கள் என்ன போகிறீங்க? படிக்க போறோம். நீங்க என்ன போறீங்க? படிப்பக்கற போறோம். அதோட மொத்தம் லாரி காரங்க காலாண்டு நாங்க ஊய்ந்து கும்முட்டி தண்ணி கேக்குறோம். The Tani Pokurton Kurpa is an overwater. Signal Potaga, Wodiba Puripaya, and the signal Potaga and the Wodiba Taniba Purchuga, and the Tanila Kimingal is in Solranga. I have Satasama Kuruma and Tanula Purchuga, Tani Puranjalia, the other Solranga, and the Taniwanga Purchida Samingale, the Irumbusaira, the Tani, the Kurika Dinga. I am Tani Kuranjula. I am going to bathroom. I am a customer. I am a customer. ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு மாசம் போனா கூட அந்த 1000 ரூபாய் பார்க்க முடியல. எல்லார்கிட்ட 2000 வந்தது உங்களுக்கு எதுமே இல்ல. எதுமே வரல. உங்களுக்கு கவர்மெண்ட் கொடுத்த அந்த 2000 எல்லாம் வரது இல்ல. வர மாட்டேன்டா அந்த கோயந்த குட்டி. ரேஷன் கார்டு கேக்குறாங்க நாங்க எங்க இருந்து போறோம். ரேஷன் கார்டு வரலையா நமக்கு அந்த ஆதார் அட்டை ஒண்ணு தான் இருக்குது. So guys, in the corona time la ivungaloda vaalka muriya patti paathom. So ivunga sollirundhathu enna appdin paathona already nariya per vandute indha mari video eduthu poirukanga. But engalukku oru vaatti kuda video vandadhe kedaiyadhu appdina. But namba video vandha avangalukku oru video kondu varum appdin nambalam. So government vandute ungalukku theviyana steps vandu edukkanum. Adhaavadhu vandute ungalukku veedu katti kudukkradhu. Indha mari theviyana adipadai udhavi la seiyanum appdin edirpaakrom. Adu mattum illama neengalum vandute indha Ambattur pagudiyila irkeenga appdinaka ungalaala mudinja help avangalukku vandu pannunga. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சந்திரு.